ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் சுரேஷ். இதுவரைக்கும் நீங்கள் தந்த எல்லா ஆதரவுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ஈஸியாக புரியுதுன்னு உங்களுக்கு தோணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா, ஃபார்முலாஸில் மேத் அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஆர் டைரக்டாக இன்செர்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனாலும் ரவுண்ட் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்கான விசார்டு ஓப்பன் ஆகும். ஆர் டைரக்டாகவே செல்லில் ரவுண்டுன்னு டைப் பண்ணலாம். ரவுண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் நம்பர் கமா நம்பர் டிஜிட்ஸ். ஸோ ஆர்கியூமெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இருந்ததுன்னா ஆப்ஷன், இல்லைன்னா கம்பல்சரி. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் நம்பர் டிஜிட்ஸ் ரெண்டுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இல்லை அப்படிங்கிறப்போ ரெண்டு ஆர்கியூமெண்ட்டுமே கம்பல்சரி. ஓகே, ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்குற நம்பர் இன்புட்டை ரவுண்ட் பண்ணி தரும். அதுவும் நீங்கள் சொல்கிற ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணும். இந்த நம்பர் இன்புட் டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ணலாம், ஆர் ஒரு செல் ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபார்முலா ட்ரிவன் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஏ காலமில் நேம்ஸ் இருக்குது, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேட்டா இருக்குது. சி காலமில் அந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் எத்தனை மணி நேரம் அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு என்ன சேலரி அப்படிங்கிறது டி காலமில் இருக்குது, ₹30.75. ஈ காலமில் அவங்களோட சேலரி இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை வித் ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன சேலரி. பட் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரமேஷ்குமார் அப்படிங்கிறவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 3877.88250 அப்படின்னு இருக்கு, டெசிமல்ல இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெசிமலுக்கு எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. பட் இதே இந்த சேலரி அமெரிக்கன் டாலர்ஸ்ல இல்ல யூரோல இருந்துச்சு அப்படின்னா இந்த டெசிமலுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஆனா அப்படி பார்த்தா கூட ரெண்டு டெசிமல் வரைக்கும்னா லாஜிக் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 4 டெசிமல் இருக்கு, 8825 அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி கேஸ்ல எக்ஸல்ல கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம அவங்களுக்கு சேலரியா கொடுத்துட முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கண்ட்ரிக்கு ஏத்தபடி இல்லனா ஆக்சுவல் சிச்சுவேஷனுக்கு ஏத்தபடி நம்ம இந்த வேல்யூவை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு, ஆர் ரவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான வேலைக்கு நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். சோ ஈக்குவல் டு ரவுண்ட். சோ ரெண்டு ஆர்கியூமெண்ட், ஒன்னு நம்பர், இன்னொன்னு நம்பர் டிஜிட்ஸ். நம்பர்ங்கிறது எந்த வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சோ இந்த கேஸ்ல நமக்கு எம்ப்ளாயியோட சேலரி கமா நம்பர் டிஜிட்ஸ் எதால நம்ம ரவுண்ட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நம்ம 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர் தரலாம். ஈவன் -1, -2, -3 இந்த மாதிரி நம்ம கீன் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் தேவைப்படுற இடத்துல கரெக்டான நம்பரை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரமேஷ் குமாரோட சேலரி நம்ம எடுத்துப்போம், 3877.88250. இதுதான் அவரோட சேலரி. இப்போ ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓல் நம்பர் இன்டிஜர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்டிஜர்ங்கிறது 3877, 88250ங்கிறது டெசிமல். இந்த ரெண்டையும் பிரிக்கிறது நடுவில் இருக்கிற அந்த டாட், அதுதான் இன்டிஜரையும் டெசிமலையும் பிரிக்குது. இப்போ 0 யூஸ் பண்ணா என்ன இம்பாக்ட் இருக்கும், 1 யூஸ் பண்ணா என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரவுண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் நம்பர் டிஜிட்ஸ். அந்த நம்பர் டிஜிட்ஸ்க்கு 1, 2, 3, 4 இந்த மாதிரியான நம்பரை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து டெசிமல்ல போய் இம்பாக்ட் பண்ணும். அதே 0, -1, -2, -3, -4 இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஓல் நம்பர் இன்டிஜர் இருக்கு இல்லையா, அந்த இன்டிஜர்ல போய் அது இம்பாக்ட் பண்ணும். நம்பர் டிஜிட் நம்ம 1 கொடுத்தோம்னா டெசிமல்க்கு அப்புறம் அது ஒரே ஒரு டிஜிட்டோட ரவுண்ட் பண்ணிடும். சோ நம்பர் டிஜிட் நம்ம 1 டைப் பண்ணும் அப்படின்னா -1 கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஓல் நம்பர்ல லாஸ்ட்ல இருந்து முன்னாடி ஒரு டிஜிட் வந்து அங்க ரவுண்ட் பண்ணிக்கும். நீங்க -2 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் முன்னாடி வந்து அங்க ரவுண்ட் பண்ணிக்கும்.
ரவுண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்க ரெண்டாவது ஆர்குமெண்ட் நம்பர் டிஜிட்டுக்கு நீங்க என்ன நம்பர் கொடுக்கறீங்களோ அந்த நம்பரை பொறுத்து அது ரவுண்ட் பண்ணிக்கும் நம்ம பார்த்தோம். ஆனா அது ரவுண்ட் பண்றப்ப அதுக்கு அடுத்ததா இருக்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரவுண்ட் பண்ண போற டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் 1ல இருந்து 4 வரைக்கும் இருந்துச்சுன்னா எந்த இம்பாக்டும் இல்ல, நார்மலா ரவுண்ட் பண்ணிடும். ரவுண்ட் பண்ண போற டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் 5ல இருந்து 9 குள்ள இருந்துச்சுன்னா அதுல இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கு. ரவுண்ட் பண்ண போற நம்பர் ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி ரவுண்ட் பண்ணும். சோ நம்ம முன்னாடியே பார்த்தபடி செகண்ட் ஆர்குமெண்ட் நம்பர் டிஜிட்ஸ் நீங்க பாசிட்டிவ் நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டெசிமல் ஏரியா ரவுண்ட் ஆகும். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா அதுல ரவுண்ட் ஆகும். ரைட், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு வருவோம். நீங்க -1, -2, -3 இந்த மாதிரி யூஸ் பண்றப்ப -1 கொடுக்கறப்ப மல்டிப்ளை வித் 10ல ரவுண்ட் ஆகும். -2 கொடுக்கறப்ப ஹண்ட்ரட்ஸ்ல ரவுண்ட் ஆகும். -3 கொடுக்கறப்ப தௌசண்ட்ஸ்ல ரவுண்ட் ஆகும். நம்பர் டிஜிட்ஸ் நம்ம 0 கொடுத்தோம்னா டெசிமல் எதுவுமே வராது. ஆனா டெசிமல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அந்த நம்பரை பொறுத்து நமக்கு ரவுண்ட் ஆகும். நியரஸ்ட் இன்டிஜருக்கு நமக்கு ரவுண்ட் ஆகும். இப்ப டீடைலா பாத்துருவோம். ரவுண்ட் நம்பர் வந்து எம்ப்ளாயியோட சேலரி கமா இப்ப நம்ம 2 கொடுக்க போறோம். 2 க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற சேலரி 3877.88250. நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு? அதே 3877 இன்டிஜர். அந்த ஹோல் நம்பர்ல எந்த சேஞ்சும் இல்ல. டெசிமலுக்கு அப்புறம் கேர்ஃபுல்லா பாருங்க, 88 அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜீரோ வந்துருச்சு. ஏன் ஜீரோ வந்துருச்சுன்னா ஒரிஜினல் வேல்யூ 882 இருக்கு. நம்ம நம்பர் டிஜிட் என்ன கொடுத்துருக்கோம்? 2 கொடுத்துருக்கோம். அப்ப 2 மீனிங் என்ன? டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் தான் அது வச்சுக்கும். 3வது டிஜிட், 4வது டிஜிட், 5வது டிஜிட் எது இருந்தாலும் அதெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணிடும். 2 டிஜிட்டோட அது ரவுண்ட் ஆயிடும். ஆனா ரவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? 2 டிஜிட்டுக்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கு? 3வது டிஜிட் இருக்கு இல்லையா? அந்த 3வது டிஜிட்டோட நம்பர் 5க்கு மேல இருக்கா 5க்கு கீழே இருக்கா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, 2, 3, 4 இந்த 4ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா எந்த இம்பாக்டுமே இல்ல. அசிட்டிஸ் 2 டிஜிட் என்னவோ அந்த 2 டிஜிட் அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். ஒருவேளை இந்த 3வது டிஜிட் 5, 6, 7, 8, 9 இதுல ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 88 அப்படியே வராது. 88க்கு பதில 89 மாறிடும். சோ இந்த கேஸ்ல 882 இருக்கிறதுனால 2 5 விட கம்மியான நம்பர். அப்போ எந்த இம்பாக்டுமே இல்லாம 88 மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுவே நெக்ஸ்ட் சேலரிக்கு வாங்க. பிரியா மோகன்கிறவங்களோட சேலரி பாருங்க, டெசிமல்க்கு அப்புறம் 977 இருக்கு இல்லையா? நமக்கு 2 டிஜிட்டோட ரவுண்ட் ஆகணும். அப்ப 2 டிஜிட்ங்கிறது 97 கண்டிப்பா வரணும். ஆனா 3வது டிஜிட் 7 இருக்கிறதுனால இது 5 விட ஹையஸ்ட் நம்பர் இல்லையா? அப்ப 7 இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரவுண்ட் ஆகிறப்ப ஒரு டிஜிட் இன்க்ரீஸ் ஆகிதான் ரவுண்ட் ஆகும். சோ 977ங்கிறது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 980 வந்திருக்கு. அதே மாதிரி தேர்ட் பாருங்களேன், 93 ரிட்டர்ன் ஆகணும். ஆனா நமக்கு 94 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா தேர்ட் டிஜிட் 7 இருக்கு. சோ 94 வந்திருக்கு. ஃபோர்த் பாருங்க, 382 இருக்கு. 25 விட சின்ன நம்பர்ங்கிறதுனால நமக்கு 38 மட்டும் வந்துருச்சு. 39 நமக்கு வரல. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் 1 கொடுத்து பார்ப்போம். ரவுண்ட் சேம் சேலரி கமா 1. சோ இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம 1 கொடுத்ததுனால டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வரும். ஒரு நம்பரோட ரவுண்ட் ஆயிடும். அப்ப அந்த ஒரு நம்பர் என்னது? 8. 8 ரவுண்ட் ஆகும். ஆனா நெக்ஸ்ட் டிஜிட் அதுக்கு ரொம்ப முக்கியம். 8க்கு அடுத்த டிஜிட் என்ன இருக்கு? எகைன் 8 தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 8 become 9 மாறிடும். சோ இங்க 9 வந்துருச்சு. சோ நெக்ஸ்ட் பாருங்க, 5816.97 இருக்கு. நமக்கு 5817 வந்துருச்சு. சோ இன்டிஜரே ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 9, அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் 7, செகண்ட் டிஜிட் 7 இருக்கிறதுனால அப்போ 9 பிகம் என்னவா மாறும்? 10 மாறும். 10 மாறுறதுனால டெசிமலுக்கு அப்புறம் 0 வந்துருச்சு. அந்த 1 வந்து இன்டிஜர்ல போய் இம்பாக்ட் பண்ணி 5816 பிகம் 5817 மாறிடுச்சு. இப்போ 0 கொடுத்து பார்ப்போம். ரவுண்ட் சேம் சேலரி 0 என்டர். நம்ம 0 கொடுத்ததுனால ஒரு டெசிமல் கூட வராது, அது நமக்கு தெரியும். நீங்க 0 கொடுக்கறப்ப இந்த 8 இம்பாக்ட் ஆயிட்டு 77 இருக்கிற அந்த ஓல்ட் நம்பரோட கடைசி 2 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 78 நமக்கு மாறிடுச்சு. இப்போ மைனஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ரவுண்ட் சேம் சேலரி கமா -1. நம்ம முன்னாடியே ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி -1, -2 கொடுக்கறப்ப -1 வந்து 10 சீரியஸ்ல ரவுண்ட் பண்ணும். -2 100 சீரியஸ்ல ரவுண்ட் பண்ணும். -3 1000 சீரியஸ்ல ரவுண்ட் பண்ணும். சோ -1 10 சீரியஸ் இல்லையா? இப்ப இங்க வந்து பாருங்க, 3877 இருக்கு. இதை நம்ம -1 நம்பர் டிஜிட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 10 சீரியஸ்ல தான் ரவுண்ட் பண்ணும். சோ
செவன்கிற நம்பர் ஃபைவ் விட அதிகமா இருக்கு இல்லையா, அதனால அப்ல இருக்க நம்பரோட ரவுண்ட் பண்ணும். அப்ல இருக்க நம்பர்ங்கிறது என்னது, செவன் செவன் அப்படியே போச்சுன்னா நெக்ஸ்ட் டென் என்ன வரும், எயிட்டியில வரும். அதனால நமக்கு 3880 வந்து முடிஞ்சிருக்கு. சேம் வே இது பாருங்க, 5816 இருக்கு. அப்போ 16 பதினாறுங்கிற நம்பர் வச்சுக்கோங்க. பதினாறுங்கிற நம்பர் 20 பக்கத்துல இருக்கா இல்ல 10 பக்கத்துல இருக்கான்னு பார்த்தா 20 தான் க்ளோஸா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 20 ரவுண்ட் அப் ஆகுது. சோ இந்த ரிசல்ட் பாருங்க, 4722 இருக்கு. அப்ப 22ங்கிறது 30 கம்பேர் பண்றப்ப 20 தான் ரொம்ப க்ளோஸா இருக்கு. நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 தான் வந்திருக்கு, 4720 வந்திருக்கு. நம்பர் டிஜிட் 2 கொடுத்து பார்ப்போம். 2 கொடுத்தா எதுல ரவுண்ட் ஆகணும், ஹண்ட்ரட்ஸ்ல ரவுண்ட் ஆகணும், -2. சோ இப்போ ஹண்ட்ரட்ஸ்ல ரவுண்ட் ஆகும் இல்லையா, அப்போ 877 எதுக்கு க்ளோஸா இருக்கு, 900 க்ளோஸா இருக்கா இல்ல 800 க்ளோஸா இருக்கா, நிச்சயமா 900 தான் க்ளோஸா இருக்கு. அப்ப இங்க பாருங்க 3900 நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப இதுவே பாருங்க 4722 இருக்கு, 722 800 க்ளோஸா இருக்கா இல்ல 700 க்ளோஸா இருக்கா, நிச்சயமா 700 தான் க்ளோஸா இருக்கு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 4700 வந்திருக்கு. இப்ப தௌசண்ட்ஸ்ல ரவுண்ட் பண்ணி பார்ப்போம். ரவுண்ட் சோ தௌசண்ட்னா என்ன வேணும், -3 நம்பர் டிஜிட் கொடுக்கணும், -3. சோ இப்ப ஃபுல் நம்பரையும் பாருங்க, 3877 4000 க்ளோஸா இருக்கா இல்ல 3000 க்ளோஸா இருக்கா, நிச்சயமா 4000 தான் க்ளோஸா இருக்கு. அவுட்புட் பாருங்க 4000 தான் வந்திருக்கு. இங்க பாருங்க 2476 இருக்கு, 3000 க்ளோஸா இருக்கா இல்ல 2000 க்ளோஸா இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா 2000 தான் க்ளோஸா இருக்கு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 2000 வந்திருக்கு. சோ உங்களோட ஒர்க் ஏரியால சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்பர் டிஜிட் 0 யூஸ் பண்ணுமா, பாசிட்டிவ்ல 1 2 3 யூஸ் பண்ணுமா, இல்ல நெகட்டிவ்ல -1 -2 யூஸ் பண்ணுமான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. முக்கியமா ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, பிரைசிங்ல இருக்கவங்களுக்கு, காஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு, ப்ராடக்டோட பிரைஸ் பிக்ஸ் பண்றவங்களுக்கு இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப தேவைப்படும். இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணி பார்க்காதவங்க உங்க ஒர்க் ஏரியாவில் யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் இன்னும் உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.